தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. முதலாவது நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கும் துறை மின்கண்டன் இளைஞர் தமிழ் ஆய்வாளர் தமிழ்நாடு அவர்களையும் அறிவித்துக் கொண்டு மற்றும் அடுத்ததாக தமிழர்களின் தலைவர் அவர்கள் உரையாற்றிக்கிறேன். செயலாளர் அவர்கள் அதாவது தலைவர் சில இடையூறுகள் அவருடைய பணியை செய்ய வேண்டிய உள்ளது. அதனால் நான் சரவணபவானந்தன், தமிழ் உலகாயச்சியாளர். தமிழறிதல் உத்தியல் உலகாயத்தின் ஒரு குழுவாகிய குழுவினுடைய ஒரு தொழில்நுட்பம் கற்கனை இன்றைக்கு அறிமுகத்தோடு ஆரம்பமாகிறது. அறிமுக நிகழ்வு இணைப்பாளர் அது இந்த இணைப்பாளர் கோபிகா விஸ்வநாதன் அவர்களுடைய நிர்வாக உறுப்பினரும் கூட. அடுத்து இதை அவருக்கு பணியாற்றும் தர்ஷன் மகேந்திரன் அவர் ஒரு மாவட்டியர் அவர்களுடைய தமிழகத்தினுடைய ஒரு உறுப்பினர். இன்று இரண்டு துறைமணிகள் இருவருக்கான பயிற்சி வளர்ந்து இன்று குடும்பம் தான் நடைபெறும். இன்று பலர் இணைகிறதுக்கு சிரமம் கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அது அதுக்குரிய வழிகாட்டல் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து உரையாற்றாமல் நிகழ்வுக்கு தர்ஷன மகேந்திரன் அவர்களை இதை வழிநடத்தி இறுதியில் கோபிகா மகேந்திரன் அவரிடம் கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தர்ஷன் மகேந்திரன். நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியை புதுக்குளம் மகாவித்யாலயத்தில் வவுனியா புதுக்குளம் மகாவித்யாலயத்தில் விஞ்ஞான கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று என்னுடைய பணி என்னவென்றால் இங்க எங்களுடைய பயிற்சி குழுக்கள் இணைந்திருக்கின்ற அனைவரையும் இந்த குழுமத்துக்கு அறிமுகப்படுத்துவது. அந்த வகையில் எங்களுடன் இணைந்திருக்கிறார் அபிவர்ஷி. அபிவர்ஷி, உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளு, உங்களை ஒருக்கா அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. அபிவர்ஷி, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. மேம், அபிவர்ஷி, நான் மவுனியா ரம்பகுளம் ஸ்கூல்ல படிக்கிறேன். கிரேட் எயிட்ல படிச்சு வந்திருக்கேன். இவ அபிவர்ஷி மகாவித்யாலயத்துல வந்து படித்துக் கொண்டிருக்கிறா. கிரேட் எயிட் தரம் எட்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறா. மற்றும் சத்குணராஜா, திரு சத்குணராஜா அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா வணக்கம். நான் சத்குணராஜா, நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். நன்றி, நன்றி ஐயா. உங்களை இந்த குடும்பத்துக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. அடுத்ததாக ஸ்ரீரங்கநாதன் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஸ்ரீரங்கநாதன், ஓய்வு பெற்ற கல்வியலாளர். சும்மாதான் இருக்கிறேன், ஆர்வத்தில் இதில் பங்கேற்று. நன்றி ஐயா, உங்களை ஆர்வத்தை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக எங்களுடன் மஞ்சுதன் அவர்கள் இணைந்திருக்கார். மஞ்சுதன் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம், நான் மஞ்சுதன், ஆசிரியா பணி விஞ்ஞான ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தண்டுவான் மத்தியாலயத்துல விஞ்ஞான ஆசிரியா பணியாற்றி என்ன எந்த பாடசாலையை திருப்பி சொல்லுங்க.
தண்டுவன் மாத்தியாலயத்துல விஞ்ஞான ஆசிரியா பணியாற்றி கொண்டிருக்கிறோம். துணுக்கா வேலையை வெள்ளையத்துல அமைந்திருக்கிற பாடசாலையில அவர் விஞ்ஞான பாட ஆசிரியராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இது தவிர எங்களுடன் இணைந்து கொள்வதற்காக இப்பொழுது இப்பொழுது ஒரு 5-6 பேர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். டீம் லிங்க் இணைப்பு வந்து இது புதிதாக அமைந்திருக்கிறபடியனால அவர்களுக்கு அது கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுது. முடியுமாக இருந்தால் இந்த உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இணைந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த இணைப்பினை வந்து கோபிகா அவர் கோபிகா அக்காவிடம் வந்து ஒப்படைத்துக் கொள்கிறேன். நன்றி. உலக அளவில் தமிழிந்த உள்ளடக்கத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கிறதுக்கும் தமிழ் பண்பாடு மொழி விருத்தி கல்வி விருத்தியை மேம்படுத்துறதுக்காண்டி தான் இந்த கேட்டினரிய நாங்கள் கொண்டு போக வேண்டி அந்த வகையில தான் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. வணக்கம். இனிய மாலை நாங்கள் வளைப்பு பற்றிய பயிற்சி கருத்தரங்களை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது எமது தமிழர்தம் எனது அறிமுகம் என்பது நான் 95 கணனி படித்து 96 கணனி கற்பித்து நான் 2000 வடமாகாணத்தில் 4 அரசாங்க அதிக பிரிவு பணியாளர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கியிருக்கிறேன். கணனி சார்ந்த பயிற்சி தொடர்ந்தும் புரோகிராமராகவும் இருந்திருக்கிறேன். ஐடி லெக்சராக இருந்திருக்கிறேன். இட்டவரைக்கு ஐடி சார்ந்து முகாமைக்கு முகாமையாளராகவும் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சி நெறியில வலைப்பூக்களை உருவாக்குவதும் அதன் ஊடாக நற்றமிழில் எமது அறிவாற்றலை உலகெங்கும் பரப்புவது பற்றிய பாடநெறியை நீண்ட காலமாக இணையத்தமிழ் ஆய்வாளரும் ஊடகம் சார்ந்த புத்தக நூலும் வெளியிட்டிருக்கிறார். அது இணையதளங்களிலே வலைப்பூக்கு எவ்வாறு முன்னிலைப்படுகின்றது என்பது சார்ந்து அறிஞர் துரைமணி என்றவர்கள் உரையாற்றுவார். அவரது பகுதி எனது பகுதி என்னென்றால் இந்த பாடநெறி எவ்வளவு காலத்தை எடுக்கும் அல்லது எவ்வளவாக இருக்கும் என்பதை சுருக்கமாக காட்டுகிறார். அதாவது நாங்கள் இணையத்துல நீங்க தேட வழிக்கிட்டீங்கன்றா வளைப்பு தயாரிக்கிற பற்றி தேட வழிக்கிட்டால் முதலாவதாக இன்ட்ரடக்ஷன் என்று போவார்கள். அடுத்தது ஹோஸ்டிங் டொமைன் நேம்ஸ் அண்ட் பிளாக் பிளாட்ஃபார்ம்ஸ் என்று போவார்கள். அடுத்தது வேர்ட் ப்ரெஸ் என்று தான் நிறைய முன்னணியில் இருக்க தளம் என்றபடியே காட்டினோம். அடுத்தது பிளாக் எப்படி தயாரிக்கிறது காட்டினோம். பிறகு சோசியல் மீடியாவில் எப்படி கூட பதிவுகளை ஷேர் பண்றது மற்ற இமெயில் நியூஸ் செப்டரும் தான் இன்டர்நெட்ல நீங்க பிளாக் தயாரிக்க பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறது உருவாக்கம் வந்து உங்களுக்கு சொல்லு ஒருங்கமைத்தல் வேர்ட் ப்ரெஸிங் யூனிட் கையாளுதல் சாப்ட் மைண்ட் வளைப்பு வழங்குதல் மற்றது வளங்குகள் படம் கோப்பு சேமிப்பாங்கள் அதில் சேமிச்சு போட்டு நீங்க பிளாக் கிடையாது. அது முதல் நாள் வகுப்பாகவும் 2 வகுப்பு வலைப்பு வடிவமைக்கிறது. பிளக்கர் வேர்ட் ப்ரெஸ் டும்ளர் என்ற 3 முக்கியமான தளங்களை நாங்கள் முதன்மைப்படுகிறோம். தேர்தலில் முதன்மை வகிக்கின்ற பிளக்கரும் சமூக வலைத்தளங்களில் நேரடியாக பயிர்வதற்கு வசதியான உயர்ந்தரத்தில் உள்ள வேர்ட் ப்ரெஸ் தளமும் நடைபேசிகளில் இலகுவாக கையாளக்கூடியதான டும்ளர் தளமும் என்று 3 வகையில நாங்கள் அறிமுகம் செய்யவுள்ளோம். அதே நேரம் அதில் பதிவு செய்தால் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள் பகிர்தல் இது 2 பயிற்சியாகும். 3 பயிற்சி இணைய மொழி பாவனை என்று நீங்கள் வீடியோ ஆடியோ புக்ஸ் ஏதாவது பகிரும் போது சில அட்ரிபியூட்ஸ் அந்த செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வது கோடிங் கொஞ்சம் தெரியும் அந்த 5-6 டெக்ஸ் அறிமுகம் செய்யலாம்னு பார்க்கிறோம். மற்றது படம் கோப்புகளை எவ்வாறு இணைக்கிறன்றபடி 3 நீங்கள் முடிவிட்டதும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை நாங்கள் நிறைவு செய்து தருவோம் என்பதையும் இவ்வாறான பயிற்சிகளின் நன்மை தீர்மைகள் பற்றியும் நீங்கள் பிறகு அறிந்து கொள்ள முடியும். இத்துடன் எனது அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன்.
நன்றி சார். மற்றும் இந்த வளர்ச்சி தொழில்களும் வளைப்பு உருவாக்கத்தை கையாள்ந்த நுட்பத்தை என்பது அறிமுகப்படுத்துறதுக்கு பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் அவர் தன்னை பற்றியும் இந்த கட்சி நிறுவியை பற்றியும் ஒரு அறிமுகம் தருவார். வணக்கம். இன்றைய இந்த வலைப்பதிவு உருவாக்கும் நிகழ்வு குறித்த ஒரு அருமையான முன்னேற்பாடை செய்திருக்கின்ற தமிழறிதம் அமைப்பிற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கலந்து கொண்டு பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இலங்கை பகுதிகளை சார்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் என அத்தனை பேரையும் நான் வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் தமிழரிதம் குழுவின் மதிப்பிற்குரிய திரு இயல்பாவானன் அவர்களும், அதனுடைய இயக்குனர் செயலாளர் என்று இருக்கின்ற திரு சரவண பவானந்தன் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த இணைய வழி மூலமாக இந்த வலைப்பதிவை உருவாக்குவது, உருவாக்கி அதில் கருத்துக்களை எழுதுவது, வெளியிடுவது என்பது தொடர்பாகத்தான் இந்த பயிற்சிகள் அமைந்திருக்கும் என்று நண்பர் பொறியாளர் யாழ்பாவணன் அவர்கள் குறிப்பிட்டார். முதலில் எனது பெயர் முனைவர் துறை மணிகண்டன். நான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இணையத்தமிழ், கணினித்தமிழ் குறித்து பல்வேறு இடங்களில் உரையை பயிற்சியாக வழங்கியிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2010க்கு பிறகு இந்த வலைப்பதிவு உருவாக்கம் என்பது நீர் கொண்டு எழுந்தது. இடையில் ஏதோ சில மாற்று சமூக ஊடகங்கள் வந்ததனால் இந்த வலைப்பதிவினுடைய பயன்பாடுகள் பலருக்கு தெரியாமல் சென்றிருந்தது. ஏனென்றால் நான் 2010ஆம் ஆண்டு இணையத்தில் தமிழ் வலைப்பூக்கள் என்ற ஒரு நூலை தமிழகத்தில் கோவையில் வெளியிட்டேன். அந்த நூல் வெளிவந்த காலகட்டத்தில் வலைப்பூனுடைய உச்சம் மிகப்பெரிய உச்சம். அது இந்த சமூக ஊடகங்கள் வந்தவுடன் அந்த வலைப்பூவுடைய மோகம் குறைந்தது, எழுதியவர்களும் குறைந்தார்கள். மீண்டும் அந்த மோகம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் ஏன் இந்த வலைப்பதிவை உருவாக்க வேண்டும், உருவாக்கி அதில் என்ன நீங்கள் எழுத வேண்டும் என்பது குறித்து, ஏனென்றால் அது ஒரு இலவசமான ஒரு இணையதளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பணம் கட்டுவது என்பது தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வலைப்பதிவு இருக்கிறது என்றால் அவர்கள் அவர்களுடைய படைப்புகளை அந்த வலைப்பதிவில் இட்டு வெளியிட்டால் அது எந்த காலத்திலும் அந்த வலைப்பதிவில் இடுகின்ற உங்களது கருத்துக்கள் கருத்து பதிவான நாள், நேரம், ஆண்டு வரைக்கும் அதில் இருக்கும். நாங்கள்லாம் வலைப்பதிவு தொடங்கும் போது இந்த வலைப்பதிவை கூகுள் வந்து பேன் பண்ணிடுவாங்க, இதில் இருக்க டேட்டாவெல்லாம் உருகிடுவாங்க, அப்படிலாம் எங்களை எவ்வளவோ மிரட்டினாங்க. அதனாலேயே பல பேர் பிளாக்கர் எழுதாமல் போனவங்கலாம் உண்டு. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது, கூகுள் இதை திருடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான். பட் அவங்க சில வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த வலைப்பதிவில் எழுதுவதற்கான முதல் காரணம் இயந்திர மொழிபெயர்ப்புக்கான சொல்லாடல்களை, சொற்களை நாம் உள்ளீடு செய்வது ஒரு மறைமுகமாக வளர்ந்த நிலையில, வளர்ச்சி நிலையில இருக்கின்றது. என்றால் இன்னைக்கு நீங்க கூகுள்ல மொழிபெயர்ப்பு பண்ணும்போது பல்வேறு ஒரு 70% சரியா மொழிபெயர்க்கும், 30% மொழிபெயர்க்க. காரணம் அதற்கான பொருத்தமான சொல் இல்லை, ஒரு போர்டு நெட் இல்லை நமக்கு தமிழ்ல. பட் நீங்க இப்ப இலங்கையில இருந்து எழுதுறவங்க, மலேசியால இருந்து எழுதுறவங்க, சிங்கப்பூர்ல இருந்து எழுதுறவங்க, புலம்பெயர்ந்து போய் எழுதுறவங்க, தமிழ்நாட்டில இருந்து பிளாக் எழுதுறவங்க, இந்த சொற்கள் எல்லாம் கூகுள் ஒரு ரெகனைஸ் பண்றாங்க. இதுக்கான பொருத்தமான சொற்களை எடுத்து மொழிபெயர்ப்பு பயன்படுத்தும், இது ஒரு காரணம். ரெண்டாவது, இலங்கையிலிருந்து எழுதுற ஒரு கருத்து எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு இணையதளம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான
முகவரியை நீங்க கொடுத்தீங்கன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஆனா பிளாக்கர் அப்படி கிடையாது. எந்த நாட்டில இருந்து யாரு எழுதினாலும் அந்த வலைப்பதிவை, அது பேர் ஆங்கிலத்துல பிளாக்கர், அந்த பிளாக் ஸ்பாட்டை தேடி தடுவது தருவதற்கான திரட்டிகள் இருக்கின்றன. இப்போ நீங்க சிங்கப்பூர்ல இருந்து சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, அல்லது பிரான்ஸ்ல இருந்து ஒரு வலைப்பதிவை உருவாக்கி நீங்க போட்டாலும் சரி, அந்த வலைப்பதிவை திரட்டி கொடுப்பதற்கு திரட்டி இருக்கின்றன. ஆனா இணையதளத்தை திரட்டி கொடுப்பதற்கான திரட்டி, இப்போ இது போல அடிப்படையான செய்திகளை, ஒரு வலைப்பதிவுனா அதனுடைய வரலாறு என்ன, யார் யாரெல்லாம் இந்த வலைப்பதிவை உருவாக்குறாங்க, உருவாக்கின காலகட்டம் என்ன, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, இந்த வலைப்பதிவை நீங்க உருவாக்கி எழுதுவதற்கான காரணம் என்ன, அதே போன்று அப்படி உருவாக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள், அதை களைவதற்கான பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி அமையும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு 3 நாட்களுக்கு முன்புதான் சென்ற, ஆமாம், வியாழன் வெள்ளி போன வாரம் மலேசியா சுல்தான் இன்ட்ரீஸ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, ஒரு 65 மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு பயிற்சி வழங்கினோம். அதில் தமிழ் வலைப்பதிவு உருவாக்குவது என்பதே ஒரு 2 மணி நேர பயிற்சியாக வழங்கினேன். அதுபோன்று நான் இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கும். நான் இலங்கைக்கு உங்களது செயலாளர் சரவணபோனந்தனையா மூலமாக 3 முறை இலங்கை நான் வந்திருக்கின்றேன். வந்து இதே போன்ற பயிற்சிகள் அங்கே வழங்கியிருக்கின்றேன். அப்படி வழங்கியவுடன் அந்த காணொலியாக சொல்லப்பட்ட பிபிடி அப்படியே கொடுத்து, அதனால இதுல ஒன்றும் பெரிய இதில்லை, ரொம்ப லெகுவாக கற்றுக்கொள்ளலாம். உங்களது கருத்துக்களை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான ஒரு தளமாக இந்த வலைப்பதிவு இருக்கும். அது தொடர்பாக நாம் பயிற்சியில் விரிவாக பேசுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொண்டிருக்கிறார்கள். நானும் அவர்களோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். பட் இப்பதான் சிலர் டீம் லிங்க் இருக்கிறீங்க. ஐயனுக்கு கொடுக்குறவங்க கேட்க வேண்டாம், வாய்ப்பு கொடுங்க. இந்த திட்டமிடலை பத்தியும் சொல்லுங்க. எத்தனை நாள் பயிற்சி வைக்க போறீங்க, தொடர்ந்து வைக்கிறதா, நேரம் எல்லாத்தையும் இந்த இருக்கிற எடுக்கலாம் நாங்கள், என்ன அதை ஆக்களுக்கு அறிவிக்கலாம் தானே. என்னன்னா பயிற்சி நம்ம கொடுக்கும் போது அவங்க நேரத்தை கேட்டு சேர்றத விட நம்ம இது பண்ணிக்கிட்டு ஒன்னு சனிக்கிழமை அல்லது 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 நாள் 2 மணி நேரம் வச்சுக்கலாம் பாக்குறேன். முதல் நாள் வந்து வெள்ளி சனி ஞாயிறம் திங்கள் செவ்வாய் புதன் அந்த நேரத்துல வச்சுக்க வேண்டியதான். அது மாணவர்களுக்கு போய் ரீச் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் நடத்திட்டு நாளைக்கு ஒரு நாள் பண்ண முடியாது, மறந்து போயிடும். என்னன்னா முதல் நாள் வந்து முதல் 1 மணி நேரம் வந்து அறிமுகம், ரெண்டாவது நாள் வந்து ஆல்பவான ஐயா வந்து விக்கிபீடியாவில் வந்து எப்படி உள்ள கண்ட உள்ளீடு செய்வது அப்படிங்கறத சொன்னா சரியா இருக்கும். 3வது நாள் அன்னைக்கு வந்தே கேட்டுக்கலாம், இல்ல 2வது நாள் அவங்க எல்லாம் அவங்க ஒரு வலைப்பதிவை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே அவங்கள சந்தேகம் கேட்கலாம். ஏன்னா இது உள்ள போக போக சந்தேகங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு அடிப்படை வலைப்பதிவை உருவாக்கி ஆல்பவான சொல்ற மாதிரி ஒரு இடத்த உள்ளீடு காணொலியை உள்ளீடு செய்வது அல்லது அந்த உள்ளீடு செய்ததை வந்து எப்படி வந்து உங்களுடைய வளர்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்லி கொடுத்தோம்னா போதும். இப்போதைக்கு அவங்க எழுதணும், பின்னாடி அவங்க வந்து தொழில்நுட்ப ரீதியா பக்கத்தையே ஒரு டிசைனா கொடுத்துட்டு மாத்திக்கலாம். அது யாழ்பவன் ஐயா சொல்றது மாதிரி ஹச்டிஎம்எல் தெரிஞ்சிருக்கு, கோடிங் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் மாத்தலாம். அது வந்து 2வது கட்டம். முதற்கட்டம் அவங்க ஒரு வலைப்பதிவு உருவாக்கணும், 2வது அவங்க எழுத வைக்கணும். இந்த 2 தான் நம்ம பிரதான இதா எடுத்துக்கணும். சரி, நீங்க முடிவு சொல்லுங்க. என்னை பத்தி உள்ள நமக்கு வேலையா இருக்கும். புதிதாக இன்னும் 2 பேர் வருகிறார்கள், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு சந்தேகங்கள்?
என்னென்றால் சார், இப்ப நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்ற எங்களுக்கு ஓன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தானே இருக்கு. கூகுள் சாமி இல்ல இல்ல கூகுள் ஆனா இது வந்து ஆனா இது நாங்கள் லொக்இன் பண்ணணுமாண்டா இமெயில் எங்கட இமெயில இருந்து தானே சார் செய்து கொண்டு போகணும். மெட்டல் சார், இந்த கிளாஸ் இந்த வகுப்பு செயற்பாடுகளின் போது எங்களோட ஒரு கணினி அமைப்பும் இருக்க வேண்டும். கையேடுகள் நீங்கள் தர வேண்டும் சொல்லுங்கள். அது எங்களுக்கு முதல் முதல்ல தண்ணியை கண்டால் நாங்கள் அதற்கு வாசிச்சு அந்த ஏதாவது கையேடுகள் மாதிரி வைத்திருந்தால் அது எங்களுக்கு முதல் கொஞ்சம் உதவியா அதை பற்றி கொஞ்சம் அடங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் சார். இல்ல ஏன்னா கூட இருக்கிறேன் இப்பொழுது இல்ல. பயன்படுத்தினுங்கிறதா அத வந்து மின்னஞ்சலா இருக்கலாம் அல்லது முகநூலா இருக்கலாம் பொது தங்கள் எதேதா இருந்தாலும் சரி நீங்க பல மொழிகளை கற்றுக்கலாம். ஆனா பயன்பாட்டுக்குன்னு வரும்போது தமிழ்ல கொஞ்சம் பயன்படுத்த கற்றுக்கணும். அதுக்காக அடிப்படையா சில பேர்த்துக்கு செய்யும் தெரியாத அன்பர்களுக்கு அன்னைக்கு முதல்ல அந்த தமிழ் எழுத்துருவை எப்படி உங்களுடைய மொழியில பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை நீங்க தடைச்சு பண்றதுங்கிறத சொல்லிட்டு தான் பிளாக்கர் உருவாக்க போறோம். அது நம்ம பயிற்சி வழங்குற அன்னைக்கு அதை தெளிவா நம்ம தெரியாத அன்பர்களுக்கு அன்னைக்கு முதல்ல அந்த தமிழ் எழுத்துருவை எப்படி உங்களுடைய மொழியில பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை நீங்க தடைச்சு பண்றதுங்கிறத சொல்லிட்டு தான் பிளாக்கர் உருவாக்க போறோம். அது நம்ம பயிற்சி வழங்குற அன்னைக்கு அதை தெளிவா நம்ம போட்டிருக்கேன் சொல்லிட்டு பாத்துக்கங்க. பாத்துட்டு அங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா திரும்பி போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுவும் நான் பேசியிருக்கிறது தான் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மீன் ஒரு வட்டி சந்தேக வரங்களையும் நான் பெற்றுக்கொள்கின்ற போது ஆர்வமாக இருக்கும். பிறகு ஓரிரு நாளில் மறந்து போவோம். தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், டச் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். இன்னைக்கு நாளைக்கு தொழில்நுட்பத்துல அப்டேட்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம அப்படிதான் ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரே நாள்ல கூட நீங்க மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப உத்தமம். ஒரே நாள் நாங்க பயிற்றுனர்கள் நானும் யாழ்பவனன் தான். ஒரு நீ இந்த நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு மூன்று மணி நேரம் பயிற்சி கொடுங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துடலாம். அது இன்னும் நல்ல அப்படியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதன் படி நம்ம நடத்திக்கலாம். அப்ப நுழைந்து கொள்வோம். நன்றி உரை வழங்குவதற்காக உங்களுடன் சில மஞ்சுதன் ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். மஞ்சுதனா நீங்கள் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு குழுவினருக்கும் குழுவின் தலைவர் திருவாளர் தலைமுறை வழங்கி தமிழகம் செயலாளர் பயிற்சியாளராக திரு துறை மணிகண்டன் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வழிநடத்தினர் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி அண்ணா. இனி இந்த நிகழ்வு சார்ந்த விஷயங்களை நாங்கள் கோபி அக்காவிடம் ஒப்படைத்துக் கொள்வோம். கோபி அக்கா, நீங்க தொடரலாம். கோபிகா அக்கா, புது அனுபவம் முறையில வந்து செலுத்துறதுக்கு உதவிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாய்ப்பை தங்களுக்கு மற்றும் எனக்கு தர்ஷனா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்த பயிற்சி கேட்டீங்கன்னா அறிய தருகிறோம் வளவாளர்களுக்கு. இல்ல கைனா, நீங்கள எங்களுக்காக முன் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்ல விளைந்த தமிழகம் குழுமத்தினர் தொழிலாளர்கள் யாழ்பாவனன் ஐயா மற்றும் துறைமணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் இதெல்லாம் தென்படுத்தி தந்த சரவணபவன் அவர்களுக்கு நன்றி கூறப்பட்டிருக்கேன். நன்றி.